தெளிவான அறிவு வர என்ன உபாயம் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சிந்தனை உயர வேண்டும். அப்ப சிந்தனை, தெளிவான சிந்தனை இருக்க வேண்டும், தெளிவான அறிவு இருக்க வேண்டும். தெளிவான அறிவு யார் தருவான்? அது முதுபெரும் ஞானிகள் தான் தருவான். ஞானிகள் ஆசை இல்லாமல் ஒருவன் தெளிந்த அறிவு பெற முடியாது. கொனைக்கேடு இருக்கும் வரையில் ஒருவன் மீண்டும் மீண்டும் பிறப்பான். இந்த கொனைக்கேடு எப்படி வரும்? முன் செய்த பாவங்கள், சில பாரம்பரியம் இருக்குது. சில பாரம்பரியம் எப்படி இருக்குன்னா, அவர் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்திருப்பார்கள், பண்புள்ள குடும்பத்தில் பிறந்திருப்பார்கள். அவர் பிறக்கும் போதே உயர்ந்த பண்புள்ளவனாக இருப்பார்கள். ராகத்தீசர், நந்தீசர், திருபுலர், காலாகி, போகர், கரூர் முனிவர், அருணிநாதர், ராமலிங்க சாமிகள் போன்ற பெரியோர்கள் இடத்தில் நான் சேர்ந்து விட்டேன். அப்போ சேர்ந்த இடத்தில் பொறுத்து தான் நிலை உயர முடியும். இப்போ நம்ம என்ன செய்ய ஆசானை கேட்டோம். எப்போ என் மாதிரி என்கிட்ட பல குணைக்கேடு இருக்கு, குணைக்கேடுகளை உணர்த்தி என்று சொல்லி கேட்டேன். குணைக்கேடுகளை ஆசான் உணர்த்தினார். இந்த குணைக்கேடு தான் மீண்டும் பிறவிக்கு காரணம்னார். இந்த குணைக்கேடு இப்படி வந்ததுன்னு தேக குற்றம்னார். தேக குற்றம்னு என்ன? காமதேகம். காமதேகம் இருக்கிறவரும் கீழ்த்தரமான புத்தி இருக்கும். அது எப்படி உடைப்பதுன்னு, இவனுடைய திருவடியை பற்று அந்த தேகத்தை உடைத்து தரனர். நம்மை வஞ்சிக்கக்கூடிய தேகம் காமதேகம். இது தேகத்தை மாற்றி ஞான தேகமாக்கினார்கள் ஞானிகள். அப்போ தான் குணப்பண்பு வந்தது. அப்போ இதுக்கு என்ன உபாயம்? பக்தி ஒன்று தான் அது முடியும். பக்தியால் அன்றி வேறு வழியே இல்லை. கேட்க வேண்டியது கேட்க வேண்டும். அகத்தீஷா, உன் திருவடிக்கு தொண்டு செய்ய வாய்ப்பு தர வேண்டும். உன் திருவடிக்கு குத்தடிமாய் இருந்த அடிமையை, இந்த உன் திருவடியை, திருவடிக்கு என்னை குத்தடிமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குத்துடிமாய் ஏற்று என்னை எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். அப்போ ஆசானை அவர் கேட்டு தான் இதை நாங்கள் பெற்றிருக்கிறோம். வேறு வேறு மந்திரத்தால் ஒன்றும் முடியாது. கேட்டிருக்கோம் ஆசா அகத்தீசா, உன் நான் உன் திருவடிக்கு குத்துடிமாய் இருந்து தொண்டு செய்ய வேண்டும், அடிமைக்கு தாய்மை குணம் வேணும்னு கேட்டிருக்கேன். தாய்மை குணம் வேணும்னு ஆசானை கேட்க வேண்டும். அடிமைக்கு தாய்மை குணம் வேண்டும், அடிமை பண்புள்ளவனாக வர வேண்டும். எந்த வகையிலையும் பிறருக்கு நான் என்னால் பிற உயிருக்கு இடையூறாது இருக்க அருள் செய்ய வேண்டும். அப்படி பிறருடைய பிறர் இடையூறு செய்தாலும் சகித்து கொடுக்கின்ற பண்பு கேட்டிருக்க வேண்டும். சகிப்புத்தன்மை வேண்டும். அந்த சகிப்புத்தன்மை என்பது சாதாரண விஷயம் இல்லை. அது ஆசான் ஆசை இல்லாமல் அவருக்கு சகிப்புத்தன்மை வராது. சினந்தான் மீண்டும் பிறவி காரணமாக இருக்கும் கோபம், பொருள் பற்று இதெல்லாம். அப்பப்பப்பப்பா, இதை இந்த கொடைக்கடையெல்லாம் உணர்ந்து ஒருவன் தெளிவடையிறதுக்கு படிப்பு மட்டும் திருக்குறளை எழுச்சிருக்கிறான். கொடைக்கடுகள் எல்லாம் எப்படி நீக்கணும்னு தான் இருப்பான், படிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த கொடுக்கட்டு விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும். அதை உடை தெரிவதற்கு திருவள்ளுவர் துறை தான் இருக்கணும். ஏன்னா மனவாக்கு காயத்தால் வன்மினை மூடும்னார். மனவாக்கு காயத்தால் வன்மினை மூடும். திருமந்திரத்தை சொல்லுவார். எப்படி வேணா சொல்லுதுன்னா, மனம் வாக்கு காயத்தால், காயமே செயல்பாடு. மனம் வாக்கு பேசுவதால் சிந்தனையில் தெளிவு. சிந்தனை வந்து கேடான சிந்தனை இருக்கக்கூடாது, பழி வாங்குகின்ற உணர்ச்சி இருக்கக்கூடாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.